வணக்கம். என்னுடைய மகன் சிலம்பரசன் சிம்பு அலை சிருஷ்டியார் அவர்களுடைய பிறந்த தினமாய் முன்னிட்டு இன்றைக்கு இந்த இரத்த தான முகாமை எங்களுடைய சிலம்பரசன் அகில இந்திய சிலம்பரசன் ரசிகர் மன்றத்தின் சார்பாக என் தம்பி வாசு மற்றும் வடசென்னையில் இருக்கக்கூடிய தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய ரசிகர் மன்றத்தின் அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த இரத்த தான முகாமை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எல்எல்எம் ஆர்எஃப் என்ற இந்த நிறுவனத்தின் சார்பாக இவர்கள் இந்த இரத்த தான முகாமை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சூரியநாராயணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார். என்னுடைய மகன் சிலம்பரசன் எதிர்பாராத சூழ்நிலையில் வெந்து தெளிந்தது காடு படப்பிடிப்பிற்காக வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கின்ற காரணத்தால் அவர் வெளிநாட்டில் இருக்கின்றார். ஆனாலும் தன்னுடைய ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். கொரோனா, ஒமிக்ரான், தமிழ்நாட்டில் மக்கள் அத்தனை பேரும் கஷ்டத்திலே தவிக்கிறான், துடிக்கிறான், கண்ணீர் வடிக்கிறான். வந்து கொண்டிருந்தது ஒமிக்ரான், எங்கே பார்த்தாலும் ஊரடங்கு, ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு, எந்த விழாவும் விடுக்க முடியாது. மாநாடு படம் இன்று வரை சென்னையிலே உதாரணத்துக்கு ரோகிணி திரையரங்கு வரை ஓடிக்கொண்டிருக்கிறது, 100வது நாளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு விழா எடுத்து அந்த விழாவிலே தனக்கு உறுதுணையாக இருந்த இந்த ரசிகர் மன்றத்து தோழர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று என் மகன் இன்றைக்கு நினைத்தார். அதற்கான சூழ்நிலை இன்றைக்கு இல்லை என்று சொன்னவுடன் அவர் வருத்தப்பட்டார். அது மட்டுமல்ல, மற்றும் இன்னொரு விஷயம் இருக்கிறது, அதற்கும் அவர் ஆதங்கப்பட்டார், வருத்தப்பட்டார். மாநாடு வெற்றி அடைந்ததற்கு காரணம் எல்லாம் அல்ல இறைவன். அல்ஹம்துலில்லா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதே போல அல்லேலூயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஓம் ஆதி பராசக்தி, சிவாய நமக, இறைவன் அருளால் அந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்தது என்று சொன்னால் அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அந்த படத்தினுடைய படத்திலே பணியாற்றிய அந்த கலைஞர்களுக்கும், அந்த படத்தை வாங்கி வெளியிட்ட விநியோகர்களுக்கும், அந்த படத்தை வெளியிட்டு கொடுத்த திரையரங்கு உரிமையாளர்களுக்கும், என் மகன் எனக்கு எவ்வளவு பிரச்சனை, தனக்கு அத்தனை பிரச்சனை இருந்தாலும் அந்த அத்தனை பிரச்சனையும் என்னை இறைவா நீ பார்த்துக் கொள்வாய் என்பது சொல்வதை போல, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை போல, என் ரசிகன் தான் எனக்கு தெய்வம் என்பதை போல, சொன்னவுடன் அந்த சொன்ன சொல்லுக்கு இத்தனை ஆண்டு காலமாக அவன் பட்ட பாட்டிற்கு, இந்த படத்திற்கு தலைப்பு மாநாடு மாபெரும் ஆதரவை தந்தது இந்த நாடு. ரசிகனே, என்னை நீ நாடு 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 என்று என் மகன் நாடிய காரணத்தால் மாநாடு மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த ரசிக இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த ரசிகம் என்ற தோழர்களுக்கும், அதே மாதிரி சிலம்பரசனுடைய படத்துக்கு எதிராக ஒரு தமிழ்நாடு திரைப்பட இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய குரலை தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக கொடுத்தோம். ஆனால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த பையனுக்கு ரெட்டு போடலாமா, சிவப்பு காடு விரிக்கலை போடலாமா, தடை விதிக்கலாமா, அவ்வளவு போராட்டமும் பண்ணப்ப அத்தனை போராட்டத்துக்கும் எதிர்த்து நாங்கள் குரல் கொடுத்தோம். கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் சிலம்பரசன் தாயார், என் மனைவி உஷா ராஜேந்திரன், நானும் சென்று நாங்கள் புகார் கொடுத்து இப்படிலாம் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவுடன் தமிழ்நாடு முழுவதும் என் தம்பி வாசின் படையாக சிலம்பரசனுடைய அஞ்சா நெஞ்சம் படைத்த சிங்க கூட்டமாக புலிப்படையாக எடுத்த, அன்று மட்டுமல்ல பட வெளியீட்டிற்கு இதுவரை எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு பேனர் வைத்து சுவரட்டி எடுத்து போஸ்டர் வைத்து விமர்சையாக, ஏன் என் மகன் சிலம்பரசன் இன்றைக்கு ஊரில் இல்லை என்றாலும் வெளிநாட்டிலே இருந்தாலும் நீ இருப்பது வெளிநாடு, உனக்காக மார்தட்டி ஓடி இருக்கிறது மாநாடு. சிம்புவே, எங்களை நீ நாடு 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 என்று நாட வைத்து இன்றைக்கு ஒரு மாலை மலர் பார்த்தீங்களா, எவ்வளவு விளம்பரம், அத்தனை ரசிக மன்றத்தின் அமைப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அந்த ரசிகர்களுக்கும் என்னுடைய மகனின் இந்த பிறந்த நாளில் என்னோட வாழ்க்கையில 1984 பிப்ரவரி 3 என் பையன் பிறந்தான். அன்று தொட்டு என்ன ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு நான் அதெல்லாம் இப்ப சொல்ல விரும்பல, இன்றைக்கு ஒரு நிலைக்கு என் பையன் வந்திருக்கானா, என் பையன் வளர்ந்தப்ப என் பையனை ஃபாதரா வளர்த்தேன், என்னுடைய சிம்பு ரசிக மன்றத்தை தோழனை ஒரு காட் ஃபாதரா இருந்து வளர்த்தேன், என் பையன் வளர்வதற்கு
காரணமாக காரணமாக இருந்த அத்தனை ரசிகனுக்கும் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டேஜுக்கு என் பையன் வந்திருக்காருன்னா அதுக்கு ரசிகர்கள் காரணம். அந்த ரசிகர்கள் இன்னுமேலுக்கு நான் என் பையனுக்காக இத்தனை நாள் போராடிட்டேன். இன்று என்னோட வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம், ஒரு புதிய பாதை. என் மகனது வழி அது ஒரு தனி வழி, என் வழி ஒரு தனி வழி. நான் கலை பயணத்தையும் என்னுடைய அரசியல் பயணத்தையும் தொடங்குகிற நேரத்தில் என்னுடைய மாவட்ட செயலாளர்கள் லட்சிய திமுகவின் மாவட்ட செயலர் கூட்டத்தை அங்கே நான் வைத்திருந்தாலும் இதை வந்து நான் வந்து மூசா ஸ்ட்ரீட்ல தான் போய் வச்சுங்கப்பா, அந்த ரத்த தானத்தை முகாமை வேற எங்கேயாவது நடத்துங்கன்னு சொன்னப்ப இல்லை நீங்க என் தம்பி வாசு வந்துட்டு இருக்க மாதிரி, இல்லை தம்பி வாசுவும் சரி இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய பாஸ்கரா இருந்தாலும் சரி, மத்திய சிம்மை பாபாவாக இருந்தாலும் சரி, பொன்முடியா இருந்தாலும் சரி, எங்க சண்முகவேலா இருந்தாலும் சரி, கூழ் சுரேஷ் இருந்த என் மன்றத்தின் நிர்வாகிகள், அப்பா நீங்க வரணும், நீங்க வந்து உங்க கையால் இந்த ரத்த தான தொடங்கி வைக்கணும் அப்படி என்று சொன்னதனால் இதை தொடங்கி வைத்து விட்டு இன்று என்னை அரசியலில் என்னுடைய அரசியல் ஆசான் என்னுடைய அந்த கன்னித்தமிழ் காவலன் காஞ்சி கண்டெடுத்த தலைவன் மறைத்துவிட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாள். அந்த நினைவு நாளை ஒட்டி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த திருவுருவ படத்துக்கு நான் பூக்களை தெளித்து வளரஞ்சலி செலுத்தி விட்டு என்னுடைய நிகழ்ச்சியை தொடங்குகிறதற்கு முன்னால் இந்த இரத்த தானத்தை நாங்கள் கூட அந்த அண்ணாவின் பெயர் நாமத்தை சொல்லி அந்த அண்ணா என்ன சொன்னார், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லி கட்டுப்பாட்டோடு வளர்த்தார். இந்த மன்றத்து தோழர்கள் விசலடித்தான் குஞ்சுகளாக வெறும் கைத்தட்டக்கூடிய கூட்டமாக வெறும் வாழாமல் உணர்வுக்காக ஈழத்தமிழர் பிரச்சனையா குரல் கொடுப்போம், ஜல்லிக்கட்டு பிரச்சனையா குரல் கொடுப்போம், காவிரி நீர் பிரச்சனையா குரல் கொடுப்போம் என்று கொடுக்கக்கூடிய என்னுடைய மகனுடைய உணர்வுக்கு ஏற்றவர்களாக வாழக்கூடிய அவர்கள் இன்றைக்கு இந்த இரத்த தான முகாமை இங்கே தொடங்கி வைத்து அவர் சொன்ன மாதிரி தானத்தில் சிறந்தது முதல் தானம் இது தெரியுமா, நிதானம். தானத்தில் சிறந்தது அன்னதானம், அன்னதானம் அடுத்தது கோதானம். எல்லாத்த விட ஒருத்தன் உயிருக்கு போறான்னா ரத்துக்குத்தான், ரத்தத்துக்கு தான் துடிப்பான், ரத்தத்துக்கு தான் அலைவான். அன்னைக்கு அந்த உயிருக்காக அவரை காப்பாத்துறது யாரா ரத்தம் கொடுத்தா, தெய்வமாரி வந்து காப்பாத்துனீங்களே, கை கொடுத்தீங்களே, எங்க கண்ணீர் துடைச்சிங்களே, குடும்பத்தை காப்பாத்துனீங்களேன்னு சொல்லக்கூடியது இந்த ரத்த தானம் தான். அந்த ரத்த தானத்தை என்னுடைய சிலம்பரசன் ரசிகர் மன்றத்து தோழர்கள் இன்றைக்கு எல்லோரும் செய்ய வேண்டும், சமுதாயம் வாழ வேண்டும் என்று என்னுடைய மகன் நினைப்பதை போல ரசிகர் மன்றம் நினைக்கின்ற காரணத்தால் தான் இந்த இரத்த தான முகாமை அவனுடைய பிறந்த நாளிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த இரத்த தான முகாமை தொடங்கி வைப்பதில் எல்லாம் வல்ல இறைவனுடைய அந்த அருளும் கிடைக்க வேண்டும், பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாள் அவருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் முன்னிலையில் நாங்கள் அழைத்த குரலுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனையோ பிரஸ் மீட்டிங் இருந்தாலும் அவற்றை எல்லாவற்றையும் விட இதற்காக ஓடோடி வருவேன் என்று சொல்லிவிட்டு என் அன்பு தம்பி நிகில் முருகன் பிஆர்ஓவாக இருந்து இந்த எங்களுடைய மீடியா மீடியா ஊடகத்துறை நண்பர்களையும் பத்திரிகையாளர்களும் அழைத்தார். அந்த குரலுக்கு என்னுடைய அன்புக்கு எனக்காக என் அன்புக்காக என் மகன் சிம்புக்காக இந்த பண்புக்காக ஓடி வந்த இந்த ஊடகத்துறை பத்திரிகை நண்பர்களுக்கு என் நன்றியை தெரிவித்து தொடங்கி வைக்கின்றேன். Thank you.